இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. விவசாயிகள் மக்காச்சோளம் மற்றும் சோளத்தில் படைப்புழு தாக்குதலை கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் 10 லிட்டர் நீருக்கு ஃப்ளூமெண்டிமைன் 480 SC என்ற பூச்சிக்கொல்லியை 9 மில்லி அல்லது குளோரான் ரினிலிப்ரோல் 18.5 SC 5 மில்லி என்ற அளவில் கைத்தளிப்பான் மூலம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மானாவாரி பயிர்வகை பயிர்களில் இப்போது நிலவும் வானிலையால் சாம்பல் நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 10 நாள் இடைவெளியில் வேப்ப எண்ணெய் 3% அல்லது ஹெக்டருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் அல்லது வெட்டப்புல் சல்ஃபர் 1500 கிராம் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் எள். எண்ணெய் வித்து பயிர்களில் ஒன்றான எள் சாகுபடிக்கு மணற்பாங்கான வண்டல் மற்றும் செம்ம நிலங்கள் ஏற்றது. கோ1, TMV3, TMV5 ஆகிய ரகங்கள் எள் சாகுபடிக்கு சிறந்ததாகும். எள் சாகுபடி செய்யும் நிலத்தை நன்கு உழுது மண்ணில் உள்ள கட்டிகளை உடைத்து நுண்மைப்படுத்த வேண்டும். ஹெக்டருக்கு 5 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடர்மா கொண்டு விதை நிறுத்தி செய்ய வேண்டும். விதைகளை 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் 3 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்க வேண்டும். ஹெக்டருக்கு 12.5 டன் தொழு உரத்தை கடைசி உழவிற்கு முன்பும் 23 கிலோ தழைச்சத்து, 13 கிலோ மணிசத்து மற்றும் 13 கிலோ சாம்பல் சத்து உரங்களை இட வேண்டும். எள் சாகுபடியில் பூ பூக்கும் பருவம் காய்பிடித்து முற்றும் பருவத்தில் நீர் பாய்ச்சுவதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். விதைத்து 90 நாட்களுக்கு பிறகு காய்கள் மற்றும் தண்டு பாகங்கள் பழுப்பு நிறமாக மாறும்போது அறுவடையை மேற்கொள்ளலாம். 1 ஹெக்டரிலிருந்து சுமார் 400 முதல் 600 கிலோ வரை எள் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.